பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ் பிரைஸ் தி லார்ட் அக்கா எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா இந்த வீக் நமக்கு கிறிஸ்மஸ் வர போகுது ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் கிறிஸ்மஸ்க்கு Dress எடுத்தாச்சா எடுத்தாச்சுக்கா ஓகே சூப்பர் உங்க எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் விஷஸ் தேங்க்ஸ் அக்கா ஓகே குட்டீஸ் இன்றைக்கி நம்ம 15th எபிசோடில் கடந்து வந்திருக்கோம் இந்த 15th எபிசோட்லேயும் இந்த 15 நம்பரை வச்சு நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் எசேக்கியான்னு சொல்லி ஒரு ராஜா இருந்தாங்க அவர் ரொம்ப பெரிய ராஜா அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த ராஜாவுக்கு ரொம்ப சரீரத்தில் வியாதி வந்துச்சு வியாதி வந்தோடனே தான் பிழைப்போமோ மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஏசப்பா கிட்ட விசாரிக்கிறதுக்காக ஒரு தீர்க்கதரிசி அப்படியாக அனுப்பிச்சாங்க அனுப்பும்போது அப்போ ஏசப்பா கிட்டேருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா எசேக்கியா தீர்க்கதரிசி வந்து மரித்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லிட்டாங்க சொன்ன உடனே எசேக்கியா ராஜாவுக்கு ரொம்ப அழுக அவர் என்ன பண்ணார்னா அந்த செவிர் பக்கமாக திரும்பி ரொம்ப அழுதார் ஏசப்பா என்னை நீங்கள் தயவு செஞ்சு நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுத உடனே ஏசப்பா கிட்டேருந்து இன்னொரு வார்த்தை வந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ மறித்து போக மாட்டேன் இன்னும் 15 இயர்ஸ் நீ உயிரோட இருப்ப சொல்லி ஏசப்பா அவனுக்கு பதில் கொடுத்தாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல நம்ம ஏசப்பா பார்த்தீங்கன்னா அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ப்ரேயர் பண்ணும்போது நிச்சயமாக நமக்காக எல்லாத்தையுமே ஏசப்பா அப்படியாக மாற்றி செய்கிற தேவன் நம்மளுடைய தேவனாக இருக்கிறாங்க ஸோ இந்த காரியத்தோடு நம்ம இந்த எபிசோடுக்குள்ள கடந்து போகலாம் நம்ம எப்பவுமே எபிசோடு ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரேயர் பண்ணிட்டு கடந்து போவோம் அதே போல் இன்றைக்கி நமக்காக எப்சி அக்கா ப்ரேயர் பண்ண போகிறாங்க நம்ம எல்லாம் அவங்களோட சேர்ந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த 15th எபிசோடில் இருக்கிற நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கலாம் நம்ம எல்லாம் இந்த எபிசோடுக்குள்ளே போகலாமா குட்டீஸ் போகலாம் குட்டீஸ் எப்படி இருக்கீங்க இவ்வளோ எபிசோட்ஸ் கேண்டி ஸ்பாட்குள்ளது எப்படி என்ஜாய் பண்ணீங்களா இன்னைக்கு நம்ம 15th எபிசோடுக்குள்ளே போகலாமா 15th எபிசோட் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜோ பண்ணலாமா வாங்க கண்ணை மூடி நம்ம ஜோ பண்ணலாம் ஏசப்பா நன்றி ஏசப்பா ஏசப்பா இந்த 15th எபிசோடில் ஏசப்பா உங்கள் கரத்தில் ஒப்படைக்கும் ஏசப்பா இந்த எபிசோடில் ஒவ்வொரு பகுதியும் ராஜா ஏசப்பா உங்கள் கரத்தில் ஒப்படைக்கும் ஏசப்பா ஏசப்பா இந்த எபிசோட்ஸில் ஏசப்பா மனப்பாட வசனங்கள் ஏசப்பா ஒவ்வொரு கிராஃப்ட் ஸ்டோரி டைம் எல்லாமே ஏசப்பா உங்கள் கரத்தில் ஒப்படைக்கும் ராஜா ஏசப்பா உங்கள் ப்ரெசன்ஸ் இருக்கட்டும் ராஜா ஏசப்பா ஏசப்பா நீங்கள் இதை அப்படியே ஏசப்பா அவங்க ஹார்ட்டில் இம்ப்ரிண்ட் பண்ணுங்க ராஜா ஏசப்பா அவங்க ஓல்ட் ஏஜ்லேயும் ஏசப்பா இது மறக்காதபடிக்கு நீங்கள் இந்த சின்ன பிள்ளையில் தொடும் ராஜா ஏசப்பா ஏசப்பா இது இன்னும் பிளேயில் போய் சேரட்டும் ஏசப்பா அந்த பிளேல் மூலமாக ஏசப்பா இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரட்டும் ஏசப்பா இன்னும் நிறைய பேர் இதை பார்த்து ஆசீர்வதிக்கப்படட்டும் ஏசு இந்த இனிய நாமத்தில் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நலப்பதாவே ஆமென் ஆசீர்வாதம் தானா உன்னை தேடி
தன தனனே ஓ தந்தானே தன தனானே பார்த்தால் வெற்றி வரும் தானாய் இயேசுவை நோக்கி பார்த்தால் வெற்றி வரும் தானாய் பரீட்சை வரும்போது பயம் வரும் தானே நோக்கி பார்த்தால் வெற்றி வரும் தானாய் இயேசுவை நோக்கி பார்த்தால் வெற்றி வரும் தானாய் தந்தானே தானே தந்தானே தானே தந்தானே தன தனானே தந்தானே தன தனானே ஓடி வந்தால் தானே கவலையெல்லாம் மாறிவிடும் தானாய் உன் கவலையெல்லாம் மாறிவிடும் தானாய் இயேசுவிடம் தானே ஓடி வந்தால் தானே கவலையெல்லாம் மாறிவிடும் தானாய் உன் கவலையெல்லாம் மாறிவிடும் தானாய் தந்தானே தானே தந்தானே தானே தந்தானே தன தனானே குட்டீஸ் இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து கிளாப் பண்ணி டான்ஸ் ஆடலாமா அக்கா 1 2 3 சொன்னாங்களே அக்கா கூட சேர்ந்து இயேசுவிடம் தானே அப்படி சொல்லி நீங்களும் பாடுறீங்களா தானே இயேசுவிடம் தானே இயேசுவிடம் தானே ஓடி வந்தால் தானே
சூப்பரா பாடுறீங்க குட்டீஸ் கவலை எல்லாம் மாறிவிடும் தானாய் மறுபடியும் இயேசுவிடம் தானே ஓடி வந்தால் தானே கவலை எல்லாம் மாறிவிடும் தானாய் தந்தானே தந்தானே தானே தந்தானே தானே தந்தானே அப்படிதான் கட்டி தந்தானே தானே தந்தானே சூப்பரா பண்ணீங்க குட்டீஸ் நல்லா கிளாப் பண்ணலாமா அழகா பண்ணீங்க வெரி குட் ஹாய் குட்டீஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் அக்கா நல்லா இருக்கோம் சரி நான் லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி நீங்க எல்லாரும் ஏசப்பாக்காக பெஸ்ட் கிஃப்ட் செலக்ட் பண்ணிட்டீங்களா குட்டீஸ் செலக்ட் பண்ணிட்டோம் அக்கா ஃபைன் கண்டிப்பா நல்ல கிஃப்டா செலக்ட் பண்ணிருப்பீங்க நான் நினைக்கிறேன் இந்த வாரம் நம்ம இதே போல ராஜு அண்ணன் ஒருத்தவங்க ஏசப்பாக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம் சரியா சரிங்க அக்கா வெரி குட் சரி ராஜு அண்ணன் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க பாத்தீங்கன்னா புதுசா ஏசப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க புதுசா ஏசப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோன்னு ராஜு அண்ணனால சும்மாவே இருக்க முடியல எப்ப பார்த்தாலும் என்ன கிடைச்சாலும் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க உங்ககிட்ட யாராவது வந்து உங்களுக்கு ஏதாவது கொடுத்தா நீங்க என்ன சொல்லுவீங்க குட்டீஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ் னு சொல்வீங்க இல்லையா அதுதான் நன்றி தமிழ்ல சோ இந்த ராஜு அண்ணனும் பாத்தீங்கன்னா என்ன கிடைச்சாலும் ஏசப்பா நன்றி அப்படின்னு சத்தமா சொல்லுவாங்க எல்லாரும் முன்னாடியும் சரியா நல்ல கை திடீர்னு பாத்தீங்கன்னா ராஜு அண்ணன் சொல்லுவாங்க நல்ல கை கொடுத்துருக்கீங்க ஏசப்பா நன்றி அப்படின்னு கத்துவாங்க சோ கொஞ்ச நாள் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க இவனுக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சிருச்சு போல எப்ப பார்த்தாலும் இவன் தனியா ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க ராஜு அண்ணனுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்கன்னா நன்றினே பேர் வச்சுட்டாங்க டே நன்றி வராம பாருடா டே நன்றி இங்க வா ஏ நன்றி இங்க போ இதே போல கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா ராஜு அண்ணன் அதை பத்தி என்ன செய்யல கவலைப்படவே இல்லை யாராவது கொண்டு வந்து அவங்களுக்கு ஏதாவது கொடுத்தா உடனே கண்ணை மூடி என்ன சொல்லுவாங்க நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க குட்டீஸ் நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுவீங்க ஏசப்பாக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிடுறீங்களா குட்டீஸ் இல்லக்கா சரி ஆனா நீங்க இனிமே என்ன செய்யணும் நன்றி சொல்லணும் சரியா இந்த ராஜு அண்ணனை பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க சாப்பாடை திறந்த உடனே கண்ணை மூடி சாப்பாட்டுக்கு மேல கைய வச்சு என்ன சொல்லுவாங்க ஏசப்பா எனக்கு நீங்க நல்ல சாப்பாடை கொடுத்துருக்கீங்க அதற்காக நன்றி அப்படி சொல்லிட்டு தான் என்ன செய்வாங்க சாப்பாடு எடுத்து சாப்பிடுவாங்க ஒரு நாள் என்ன ஆகும்னா ராஜு அண்ணன் எந்த இடத்துல வேலை பார்த்தாங்கன்னா சுரங்கம் சுரங்க பாதை உங்களுக்கு தெரியுமா அது வந்து என்ன பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா போய் இந்த தங்கம் எல்லாம் எடுப்பாங்க தெரியுமா குட்டீஸ் உங்களுக்கு தெரியும் அதுல வேலை பாக்குறது ரொம்ப டேஞ்சரா இல்ல ரொம்ப ஈஸியா குட்டீஸ் டேஞ்சர் அக்கா என்ன வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம் சரியா திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் இந்த ராஜு அண்ணனை பாத்தீங்கன்னா அந்த சுரங்க பாதையில தான் என்ன செஞ்சாங்க வேலை செஞ்சாங்க சோ சுரங்கத்துல ஒரு நாள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது எப்ப பார்த்தாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க எப்படி கூப்பிடுவாங்க ராஜு அண்ணனை நன்றி நன்றி இங்க வா நன்றி இங்க போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா ராஜு அண்ணன் என்ன செய்யல அதை பத்தி கவலைப்படவே இல்லை ஒரு நாள் என்ன ஆகும்னா ராஜு அதே போல எல்லாரும் சாப்பிடுவாங்க ராஜு அண்ணனுக்கும் ஒரு சாப்பாடு பார்சல் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ ராஜு அண்ணன் என்ன செய்வாரு கண்ணை மூடி ஏசப்பா எனக்கு நல்ல ஆகாரம் கொடுத்துருக்கீங்க அதற்காக நன்றி அப்படின்னு அவர் கண்ணை மூடி கண்ணை திறக்கும் போது பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா ஒரு நாய் வந்திருக்கும் அந்த இடத்துல நாய் வந்து இவர் கண்ணை திறக்கும் போது அவரோட சாப்பாடு பார்சல் என்ன செஞ்சிடும் எடுத்துட்டு ஃபாஸ்டா ஓட ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவரை எப்படி கிண்டல் பண்ணுவாங்க நன்றி நன்றின்னு கிண்டல் பண்ணுவாங்களா இதை பார்த்த உடனே அவங்களுக்கு பயங்கரமா என்ன செஞ்சு என்ன வந்துடும் சிரிப்பு வந்துடும் உடனே எல்லாம் சிரிப்பாங்க டே நீ நன்றி சொல்லி சொல்லி கடைசியில உன் சாப்பாடு பார்சலை யார் தூக்கிட்டு போறது பாருங்க யார் தூக்கிட்டு போறது நாய் நாய் தூக்கிட்டு போறது உடனே இவருக்கு நினைப்பாரு ஏசப்பா நான் உங்களுக்காக உங்களுக்கு தானே ஏசப்பா நன்றி சொன்னேன் எல்லாரும் என்னைய பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனாலும் நான் என்ன செஞ்சேன் எல்லாரும் சிரிக்கும் போது கூட நான் உங்களுக்கு நன்றி தானே சொன்னேன் ஆனா நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க இப்ப இந்த நாய் தூக்கிட்டு போனோம்னு எனக்கு எல்லாரும் சிரிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏசப்பா ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இந்த நாயை என்ன செய்யக்கூடாது இன்னைக்கு நான் உட போறதே இல்லை இந்த நாயை அடிக்கிற அடியில என்ன ஆகுது பாரு அப்படின்ட்டு இவங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் மேல இருக்க கோபத்தெல்லாம் இந்த நாய் மேலே காட்டுறதுக்காக கல் எடுத்துட்டு நாயை துரத்திக்கிட்டு ஃபாஸ்டா போவாரு நீங்க நாயை துரத்திட்டு போனீங்கன்னா நாய் என்ன செய்யும் குட்டீஸ் திரும்ப துரத்தும் உங்களை துரத்துமா திருப்பி நீ பெரிய கல் எடுத்துட்டு போற நாய் என்ன செய்யும் ஓடுறோம் ஓடும்ல இப்ப இந்த அண்ணன் என்ன செய்யறான் பயங்கர கோபத்துல இருக்கான் ராஜு அண்ணன் ஏன் ராஜு அண்ணன் ரொம்ப கோபத்துல இருக்காங்க
அதோட சாப்பாடு எடுத்து ஓடிடுச்சு ராஜு அண்ணனோட சாப்பாடு எடுத்துட்டு என்ன செய்யுது நாய் ஓடுதுல அதனால இவங்க கல் எடுத்துட்டு ஓட ஓட நாய் பார்த்துச்சு அஜிச்சோ இன்னைக்கு இவன் வர ஃபாஸ்டா பார்த்தா இவன் அடிச்சே நம்மள கொன்னுருவான்னு பயங்கர ஃபாஸ்டா அந்த கொகைக்குள்ள இருந்து என்ன செஞ்சுச்சு வெளிய ஓடிச்சு ராஜு அண்ணன் இன்னைக்கு நான் எங்க நீ ஓடுனாலும் இன்னைக்கு நான் என்ன சாப்பாடு பார்சல பிடுங்காம இந்த நாயை விட கூடாது அடி அடி நான் அடிச்சிட்டு தான் வரணும்னு பயங்கர ஃபாஸ்டா பின்னாடி போய்கிட்டே இருப்பாரு ராஜு அண்ணன் என்ன செஞ்சிருவாரு அந்த சுரங்க பாதைக்குள்ள இருந்து வெளிய வந்துருவாரு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இவன் நாயை துரத்திக்கிட்டே போயிட்டு இருப்பாரு கொஞ்ச நேரத்துல ஒரு மாதிரி ஒரு ஒரு ஷேக்கார மாதிரி ஒரு சத்தம் கேட்கும் ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பாப்பாரு என்னடா சத்தம் ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் வருது எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா ஒரு எர்த் குவாக் எர்த் குவாக்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா குட்டீஸ் பூமி அதிர்ச்சி ஒரு பூமி அதிர்ச்சி மாதிரி பூமி ஒரு ஆடு ஆடும் ஆடுன உடனே இவர் திரும்பி பாப்பாரு என்ன நடந்திருக்கும் அந்த குகை என்ன செஞ்சிருக்கும் அப்படியே அந்த சுரங்கம் என்ன செஞ்சிருக்கும் அந்த ஆடின ஆட்டத்துல மேல இருக்க மண்ணெல்லாம் என்ன செஞ்சிருக்கும் மூடி இருக்கும் சரியா இப்போ இவர் ராஜுவன் எங்க இருக்காரு வெளியே இருக்காங்க அப்படிதானே வெளியே இருக்காங்க இவரை கிண்டல் பண்ண அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க உள்ள இருக்காங்க அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் குட்டீஸ் செத்து போயிட்டு இருப்பாங்க அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அந்த மண்ணுக்குள்ள புதஞ்சி போயிட்டாங்க சரியா அவங்க உயிரோட இருக்காங்களா என்னன்னு தெரியாது இப்பதான் ராஜு அண்ணன் யோசிப்பாரு ஏசப்பா நான் இந்த நாய் தூக்கிட்டு வரும்போது நான் உங்களுக்கு நன்றி சொன்னேன் நீங்க எதுக்கு நாயை அனுப்புனீங்க அப்படின்னு நான் உங்க மேல ரொம்ப கோவப்பட்டேன் ஆனா எனக்கு இப்பதான் புரியுது ஏசப்பா நீங்க நாய் அனுப்பலன்னா நானும் என்ன செஞ்சிருப்பேன் இப்போ செத்து போயிருப்பேன் உள்ள கிண்டல் பண்ணவங்களை எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க செத்து போயிட்டாங்க ஆனா நீங்க என்ன செஞ்சிட்டீங்க என்னைய காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லுவாரு உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லும் போது நீங்க என்ன செய்யறீங்க எங்களை காப்பாத்துவீங்கன்னு சொல்லி வெளியையும் கண்ணை மூடி என்ன செய்வாரு ஏசப்பாக்கு நன்றி சொல்லுவாரு இதை பாத்துக்கிட்டு இருந்த அவங்க மேனேஜர் பாப்பாரு பரவாயில்லையே இவன் வந்து ஒரு லூசு மாதிரி உளறிக்கிட்டே இருப்பான் ஆனா இவர் என்ன செஞ்சிருக்காரு இவர் கடவுள் வந்து காப்பாத்துறாரு எத்தனையோ பேர் அழிஞ்சு போயிட்டாங்க ஆனா இந்த ஒருத்தனை கடவுள் காப்பாத்திருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன செஞ்சிருவாரு உங்க நீ கும்பிடுற கடவுள் தான் உண்மையான கடவுள்னு ஏசப்பாவை அறிஞ்சிப்பாங்க குட்டீஸ் இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது ஏசப்பாக்கு நன்றி சொன்னா அவர் என்ன செய்வாரு எப்பவுமே நம்ம என்ன செய்யணும் நன்றி சொல்லணும் நீங்க சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட் சாப்பிடுறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் சொல்றதே இல்லன்னு இனிமே நன்றி சொல்வீங்களா ஏசப்பாக்கு சொல்லுவோம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி டிஃபன் பாக்ஸ் திறந்த உடனே சாப்பாடுக்கு மேல கை வச்சு நன்றி சொல்லணும் என்னோட ஒரு விஷயமும் நம்ம படிக்கலாம் என்னது யோசிச்சு பாருங்க தெரியுதா ஏதாவது மத்தவங்களை கிண்டல் பண்ண கூடாது வெரி குட் மத்தவங்களை கிண்டல் பண்ண கூடாது அந்த உள்ள இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணாங்க கடைசில என்ன ஆயிட்டாங்க இறந்து போயிட்டாங்க சரியா குட்டீஸ் நம்ம கிண்டல் பண்ண கூடாது அதே சமயத்துல என்னென்னலாம் உங்களுக்கு கிடைக்குதோ அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஏசப்பாக்கு என்ன செய்யணும் நன்றி சொல்லணும் நன்றி கண்டிப்பா சொல்லுவீங்களா குட்டீஸ் சொல்லுவோம் சரி இதுவுமே ஏசப்பாக்கு ஒரு பெஸ்டான கிஃப்டா தான் இருக்கும் சரியா சரி அக்கா சரி பை குட்டீஸ் அடுத்த வாரம் பார்க்கலாம் பை அக்கா அரிசி வாங்கணும் வெல்லம் வாங்கணும் கொழுக்கட்டை யார் அது நாதாமா என்ன பார்த்து யாருன்னு கேக்குறீங்க என்ன நீ இன்னார்த்துக்கு வந்துட்டு நானே என்ன போட்டி சமையல் போட்டி ஸ்கூல்ல டிராயிங் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி மெடல் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா இங்க பாருங்கம்மா மெடலாவது குடலாவது நானே வந்து சமையல் போட்டியில எப்படி நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த கொழுக்கட்டை வேற செய்யணும் அதுக்கப்புறம் வெல்லம் வாங்கணும் சரிங்க வேலை முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 12 மணி ஆயிடும் சரியா அப்பா எல்லாம் சீக்கிரமா வர சொல்லிருங்க அப்பா என்னப்பா அப்பா நான் ஸ்கூல் டிராயிங் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி மெடல் வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா இங்க பாருங்கப்பா இல்லப்பா நான் ஆபீஸ் சும்மா பிஸியா இருக்கிறேன் நீ போயிட்ட அப்புறமா போ வாங்கப்பா விமல் விமல் யாரு வாட்ச்மேன் பையனா உள்ளவாடா உள்ளவாடா சரி எப்படி போதும் ஆன்லைன் கிளாஸ்லாம் நல்லா படிக்கிறியா டே ஆன்லைன் கிளாஸ்லாம் நல்லா போதுரா உங்ககிட்ட பாரு ஆண்ட்ராய்ட் செல்லனா கூட நீ ஜாலியாக வீட்டில் இருந்து உங்கள் வீட்டில் அன்பு இருக்குது உங்கள் அப்பா நல்லா அன்பு காட்டுறாரு அம்மாவும் அன்பு காட்டுறாங்க என் வீட்டில் பாரு எல்லாமே இருக்குது ஆனால் அன்பு மட்டும் இல்லைடா ஆமாம் நீ எப்படி ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணியா டேய் என்னை பற்றி உனக்கு தெரியாதரா எங்கள் அப்பாவே குறைஞ்ச சம்பளத்தை வாங்கின்னு ஒரு மாத சம்பளமே அவ்வளோதான் அந்த ஒரு மாதத்தில் செல்ஃபோன் நான் வாங்கிட்டேன்னு வச்சுக்கேன் ஆண்ட்ராய்டு செல்லை வாங்கிட்டேன்னா எங்கள் மொத்த மாத சம்பளம் அம்பவுன்னு போயிடும்
அப்படியாடா சேர்றா இப்ப எனக்கு அன்பே இல்லடா வீட்ல அதுக்கு ஏதாவது வழி இருக்காடா நீ மட்டும் சந்தோஷமா இருக்க அது நான் எப்போதுமே சர்ச்சுக்கு போறேன் பைபிள் வசனம் படிக்கிறேன் ஏசப்பா எப்போதும் என் கூட இருக்கிறதுனால சந்தோஷம் சமாதானம் அன்பு எங்க வீட்டுல எதுவுமே இல்லைனாலும் ஏசப்பாவோட அன்பு எங்களுக்குள்ள இருக்குடா ஈ அந்த ஏசப்பா யார் அந்த அன்பு எனக்கும் கிடைக்குமாடா நிச்சயமா கிடைக்கும் அந்த அன்பு எப்படி என்னடா பண்றது அதுக்கு இயேசு இயேசப்பாவோட அன்பு வந்து இந்த உலகத்துல இருக்கிற நம்ம சொந்தக்காரங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டியை விட ரொம்ப பெரிதான அன்புட அவர் அன்பு நமக்காக கொல்கத்தா மலையில நமக்காக உயிரை கொடுத்தவர் அவரு அப்படியா சரி இப்ப நீ கண்ணை மூடு நம்ம இயேசப்பாகிட்ட பேசலாம் இயேசுவை பேசுவாரா ஆமா ஜெபம் பண்ணாலே ஜெபம் பண்ணாலே இயேசப்பாகிட்ட பேசின மாதிரி தான் கத்தடா கத்தடா சரி இப்ப கண்ணை மூடு அன்புள்ள இயேசப்பா விமலுக்கு நான் நல்ல ஒரு சமாதானத்தை தாங்க அவன் குடும்பத்தில் அன்பு வரட்டும் இயேசப்பா அவனை ஆசீர்வதிங்க இயேசின் மூலம் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே ஆமீன் நாளைக்கு பாரு நாளைக்கு உங்கள் அம்மா வந்து உன்னை எப்படி தூக்கி கொஞ்ச போகிறாங்கன்னு அதெல்லாம் நடக்கிற கதையாடா பார்க்குறேன்டா விசுவாசமாக இருடா ஓகேடா வாயில கொசு போயிட்டு போது வா நான் இனிமே உனக்கு மம்மி உன் கூடவே இருப்பேன் என்னாச்சுன்னு தெரியல நேத்து ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு அம்மா யாரு காரணம் தெரியுமா எப்படி நம்ம வாட்ச்மேன் பையன் இருக்கான்ல ஆமா நம்மளுக்கு இயேசுவை பத்தி எனக்கு சொன்னா அவனுக்கு இருக்கு ஜோமானாமா அதனாலதான் இயேசுப்பா தான் இப்ப உங்களை பேச வச்சிருக்காரு அன்பா இந்த உலகத்துல என்னன்னு தெரியல ஏதோ ஒரு சமாதானம் நேத்துல இருந்தே எனக்கு இயேசுப்பா கொடுத்துருக்கிறாரு ஆமா நீ எவ்வளோ நானு ஊரெல்லாம் சுத்திட்டு இருப்பேன் இந்த அழகி போட்டி அந்த அழகி போட்டி சமையல் போட்டின்னு கலந்து சமாதானமே இல்லைப்பா ஆனால் நேற்றுலேருந்து ஏதோ ஒரு சமாதானம் எனக்குள்ள இனிமேல் நம்ம வீட்டில் இருக்கணும் விமலை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யாரோ பேசின மாதிரி இருந்ததுப்பா தான் ஆமாம்ப்பா அம்மா நீங்களும் விசுவாசிங்கம்மா நீங்களும் மாறுங்க ஆமாம்ப்பா இனிமேல் நான் மாறிட்டேன் அம்மா உன் கூடவே இருப்பேன் சரியா சரிம்மா ஹலோ ஆ நீ ஆஃபீஸ்லாம் வரலங்க சரிங்களா நீ நான் லீவு நன்மையிலேருந்து அதுக்கும் உழைக்க மாட்டேன் இன்னைக்கு என் கொண்டாலும் நான் குடும்பத்து கூட இருக்க போகிறேன் சரிங்களா அவங்க ஃபோனு அப்பா ஆ என்னப்பா எப்படி இருக்க நீங்களா இப்படி பேசுறீங்க ஆமாம் நான் தான் வேற யாரு நம்ப முடியலையே சரிப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்ப்பா அப்பா எப்படி பத்த நாள் இல்லாத அன்பு இப்போ என்கிட்ட உள்ள அன்பு காட்டுறீங்க அது என்னன்னு தெரியலப்பா திடீர்னு நேற்றுலேருந்து ஒரு சமாதானம் உன் கூட பேசணும் உன் கூட பழகணும் இத்தனை நாள் உன் கூட பழகாமல் என்னை மன்னிச்சிருப்பா சரிப்பா அப்பா இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமாப்பா யாருப்பா நான் வாட்ச்மேன் பையன் இருக்கலாம் விமலு ஆமாம் அவன் தான்ப்பா சொன்னான் இந்த மாதிரி இயேசுவை பற்றி எனக்கு சொன்னான் அவன் எனக்கு ஜோம் பண்ணான் அதனால தான்ப்பா இயேசப்பா அவங்களுக்கு அன்பு கொடுத்து என் கூட பேச சொல்லியிருக்காரு அப்படியாப்பா சரிப்பா அப்பா அடுத்தது அந்த வாட்ச்மேன் பையனுக்கு ஆண்ட்ராய்ட் செல் இல்லையாப்பா அவன் ஆன்லைன் கிளாஸும் போகிறது இல்லையா அப்படியா ஒரு ஆண்ட்ராய்ட் செல் வாங்கி கொடுத்தா போச்சு அப்படியாப்பா என்கிட்ட நான் சேர்த்துச்ச காசு இருக்குப்பா அதை நம்ம அவனுக்கு வாங்கி நல்ல ஆண்ட்ராய்ட் செல் வாங்கி கொடுத்துடலாமா ஆ சரிப்பா சரிப்பா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ வசனம் படிச்சுக்கலாமா ஒன்று யோவான் 4:7 இயேசப்பா சொல்லியிருக்காங்க பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம் 1 யோவான் 4:7 2:3 இயேசுவின் அன்பு நன்று 4:5-6 அதை எருசித்து பாரு சொத்து 7 8 9 10 இயேசுவின்
வாங்கணும் அம்மா வெள்ளம் வாங்கணும் அம்மா கொழுக்கட்டை யார் அது நாதாமா என்ன பத்தி யாரன் கேக்குறீங்க என்ன நீ இன்னார்த்துக்கு வந்துட்ட நானே என்ன போட்டி சமையல் போட்டி என்ன ஸ்கூல்ல டிராயிங் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி மெடல் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா இங்க பாருங்கம்மா மெடலாவது கொடலாவது நானே வந்து சமையல் போட்டில எப்படி நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கலாம் யோசிச்சிட்டு இருக்கேன் இந்த கொழுக்கட்டை வேற செய்யணும் அதுக்கு அப்புறம் வெள்ளம் வாங்கணும் போ போ டைம்ல போ பா ஆ சரிங்க வேலை முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 12 மணி ஆயிடும் சரியா அப்பா என்ன எல்லாம் சீக்கிரமா வர சொல்லுங்க அப்பா என்னப்பா அப்பா நான் ஸ்கூல் டிராயிங் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி மெடல் வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா இங்க பாருங்கப்பா இல்லப்பா நான் ஆபீஸ் சும்மா பிஸியா இருக்கறேன் நீ போய்ட்ட அப்புறமா போ வாங்க போ மெல் விமல் யார் வாட்ச்மேன் பையனா உள்ள வாடா உள்ள வாடா சரி எப்படி போது ஆன்லைன் கிளாஸ்லாம் நல்லா படிக்கிறியா டேய் ஆன்லைன் கிளாஸ்னா நல்லா போதுடா உங்ககிட்ட பாரு ஆண்ட்ராய்ட் செல்லனா கூட நீ ஜாலியாக வீட்டிலேருந்து உங்கள் வீட்டில் அன்பு இருக்குது உங்கள் அப்பா நல்லா அன்பு காட்டுறாரு அம்மாவும் அன்பு காட்டுறாங்க என் வீட்டில் பாரு எல்லாமே இருக்குது ஆனால் அன்பு மட்டும் இல்லைடா ஆமாம் நீ எப்படி ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணியா டேய் என்னை பற்றி உனக்கு தெரியாதரா எங்கள் அப்பாவே குறைஞ்ச சம்பளத்தை வாங்கின்னு ஒரு மாதம் சம்பளமே அவ்வளோதான் அந்த ஒரு மாதத்தில் செல்ஃபோன் நான் வாங்கிட்டேன்னு ஆண்ட்ராய்டு செல்லை வாங்கிட்டேன்னா எங்கள் மொத்த மாத சம்பளம் அம்போன்னு போயிடும் அப்படியாடா சேர்றா இப்போ எனக்கு அன்பே இல்லைடா வீட்டில் அதுக்கு ஏதாவது வழி இருக்காடா நீ மட்டும் சந்தோஷமாக இருக்க அது நான் எப்போதுமே சர்ச்சுக்கு போகிறேன் பைபிள் வசனம் படிக்கிறேன் ஏசப்பா எப்போதும் என் கூட இருக்கனால சந்தோஷம் சமாதானம் அன்பு எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லைனாலும் ஏசப்பாவோட அன்பு எங்களுக்குள்ள இருக்குடா ஈ அந்த ஏசப்பா யார் அந்த அன்பு எனக்கும் கிடைக்குமாடா நிச்சயமாக கிடைக்கும் அந்த அன்பு எப்படி என்னடா பண்ணுறது அதுக்கு இயேசு இயேசப்பாவோட அன்பு வந்து இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம சொந்தக்காரங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டியை விட ரொம்ப பெரிதான அன்புடா அவர் அன்பு நமக்காக கொல்கத்தா மலையில் நமக்காக உயிரை கொடுத்தவர் அவர் அப்படியா சரி இப்போ நீ கண்ணை மூடு நம்ம இயேசப்பாட்ட பேசலாம் இயேசுவை பேசுவாராடா ஆமாம் ஜபம் பண்ணாலே இயேசப்பாட்ட பேசின மாதிரி தான் கத்தடா கத்தடா சரி இப்போ கண்ணை மூடு அன்புள்ள இயேசப்பா விமலுக்கு நான் நல்ல ஒரு சமாதானத்தை தாங்க அவன் குடும்பத்தில் அன்பு வரட்டும் இயேசப்பா அவனை ஆசீர்வதிங்க இயேசின் மூலம் ஜெபிக்கலும் நல்ல பிதாவே ஆமீன் நாளைக்கு பாரு நாளைக்கு உங்கள் அம்மா வந்து உன்னை எப்படி தூக்கி கொஞ்சம் போகிறாங்கன்னு அதுவும் நடக்கிற கதையாடா பார்க்குறேன்டா விசுவாசமாக இருடா ஓகேடா விமல் விமல் எங்க அந்த பையனை காணோம் அம்மா நீங்க தான் என்ன கூப்பிட்டீங்க ஆமா விமல் சாரி விமல் அவன ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் விமல் சரி சரி வாயில கொசு போயிடு போது வா நான் இனிமே உனக்கு மம்மி உன் கூடவே இருப்பேன் என்னாச்சுன்னு தெரியல நேத்து ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு அம்மா இதெல்லாம் யார் காரணம் தெரியுமா எப்படி நம்ம வாட்ச்மேன் பையன் இருக்கான்ல ஆமா நம்மளுக்கு இயேசுவை பத்தி எனக்கு சொன்னா அவனுக்கு ஜெபம் பண்ணாமா அதனாலதான் இயேசுப்பா தான் இப்ப உங்களை பேச வச்சிருக்காரு அன்பா இந்த உலகத்துல என்னன்னு தெரியல ஏதோ ஒரு சமாதானம் நேத்துல இருந்தே எனக்கு இயேசுப்பா கொடுத்துருக்கிறாரு ஆமா நீ எவ்வளோ நானு ஊரெல்லாம் சுத்திட்டு இருப்பேன் இந்த அழகி போட்டி அந்த அழகி போட்டி சமையல் போட்டின்னு கலந்து சமாதானமே இல்லைப்பா ஆனால் நேற்றுலேருந்து ஏதோ ஒரு சமாதானம் எனக்குள்ள இனிமேல் நம்ம வீட்டில் இருக்கணும் விமலை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யாரோ பேசின மாதிரி இருந்ததுப்பா தான் ஏசப்பா தாம்மா ஆமாம்ப்பா அம்மா நீங்களும் விசுவாசிங்கம்மா நீங்களும் மாறுங்க ஆமாம்ப்பா இனிமேல் நான் மாறிட்டேன் அம்மா உன் கூடவே இருப்பேன் சரியா சரிம்மா ஹலோ ஆ நீ ஆஃபீஸ்லாம் வரலங்க சரிங்களா நீ நான் லீவு நான் இனிமேலேருந்து அதுக்கும் உழைக்க மாட்டேன் இன்னைக்கு என் கொஞ்சம் நான் குடும்பத்து கூட இருக்க போகிறேன் சரிங்களா அவங்க ஃபோனு அப்பா ஆ என்னப்பா எப்படி இருக்க நீங்கள் தான் இப்படி பேசுறீங்க ஆமாம் நான் தான் வேற யாரு நம்ப முடியலையே சரிப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்ப்பா எப்படி பத்து நாள் இல்லாத அன்பு இப்போ என்கிட்ட உள்ள அன்பு காட்டுறீங்க
அது என்னன்னு தெரியலப்பா. திடீர்னு நேற்றுல இருந்து ஒரு சமாதானம், உன் கூட பேசணும், உன் கூட பழகணும், இத்தனை நாள் உன் கூட பழகாம என்னை மன்னிச்சிருப்பா. சரிப்பா. அப்பா இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமாப்பா? யாருப்பா? நான் வாட்ச்மேன் பையன் இருக்கல விண்ணலு. ஆமா, அவன் தான்ப்பா சொன்னான் இந்த மாதிரி ஏசுவா பத்தி எனக்கு சொன்னான். அவன் எனக்கு ஜோம் பண்ணான். அதனால தான்ப்பா ஏசப்பா அவங்களுக்கு அன்பு கொடுத்து என் கூட பேச சொல்லியிருக்காரு. அப்படியாப்பா? சரிப்பா. அப்பா அடுத்தது அந்த வாட்ச்மேன் பையனுக்கு ஆண்ட்ராய்ட் செல் இல்லையாம்ப்பா. அவன் ஆன்லைன் கிளாஸும் போகிறது இல்லையாம். அப்படியா? ஒரு ஆண்ட்ராய்ட் செல் வாங்கி கொடுத்தா போச்சு. அப்படியாப்பா? என்கிட்ட நான் சேர்த்து வச்ச காசு இருக்குப்பா. எத்தனை அவனுக்கு வாங்கி நல்ல ஆண்ட்ராய்ட் செல் வாங்கி கொடுத்துடலாமா? ஆ சரிப்பா. சரிப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ வசனம் படிச்சுக்கலாமா? 1 யோவான் 4:7 ஏசப்பா சொல்லியிருக்காங்க, பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். 1 யோவான் 4:7. 2, 3 இயேசுவின் அன்பு நன்று. 4, 5, 6 அதை எருசித்து பாரு. குட்டீஸ், இன்னைக்கு நம்ம கேண்டிஸ் பாட்டில் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்க போகிறோம். இந்த வீக் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான வீக். நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, ஏன்னா கம்மிங் ஃப்ரைடே வந்து நமக்கு கிறிஸ்மஸ். ஸோ நியூ ட்ரெஸ் இருக்கும், கேக் இருக்கும், இப்படி நிறைய காரியங்கள் இருக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம இந்த கிறிஸ்மஸ் வச்சு ஏசப்பா நம்மளுடைய வாழ்க்கையில் பிறந்தாங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரும், எவ்வளோ சந்தோஷம் வரும் அப்படி சொல்லி இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக பார்க்க போகிறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? இங்கே பார்த்தீங்கன்னா அக்கா முன்னாடி ஒரு பவுல் இருக்குது. இந்த பவுலில் என்ன எழுதியிருக்கு தெரியுதா? ஜீசஸ். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் இருக்குது. இந்த பிளேட் ஃபுல்லாக என்ன இருக்குன்னா வாட்டர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அக்கா முன்னாடி ரெண்டு பேப்பர்ஸ் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இந்த ரெண்டு பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ரெண்டு மனுஷங்கன்னு சொல்லி வச்சுக்க போகிறோம். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இப்போ நம்ம பேர் வைக்கலாமா? இவங்க பேர் பிரைட்டி, இவங்க பேர் ஸ்வீட்டி. ஓகே, இவங்க பேர் என்னது? பிரைட்டி, இவங்க பேர் ஸ்வீட்டி. ஓகே, இந்த பிளேட் பார்த்திங்கன்னா இதுதான் உலகம். இந்த பிளேட் என்னது? உலகம். இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்கள், இந்த உலகத்தில் தோல்விகள், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் வரும்போது நம்ம என்ன பண்ணிடுவோன்னா சோர்ந்து போயிடுவோம். நம்மளோட வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது, முன்னேற முடியாது. இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் ஏசப்பா நம்மளோட வாழ்க்கையில் வரும்போது என்ன நடக்குது சொல்லி ஒரு சில காரியங்கள் பார்க்கலாம். ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா என்ன நடக்குது சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்வீட்டி. ஸ்வீட்டி எடுத்துக்கலாமா? இந்த ஸ்வீட்டியோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள். அவங்களுக்கு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்டாங்க. இப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஸ்வீட்டியோட வாழ்க்கையில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டியால் இந்த உலகத்தில் என்ன பண்ண முடியல, முன்னேறவே முடியல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே ஒரே இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு இருக்காங்க. நம்மளோட வாழ்க்கையில் கூட நம்ம நிறைய காரியங்களில் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிட்டோன்னா நம்மளோட வாழ்க்கையில் என்ன ஆக முடியாது, நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகவே முடியாது. நம்ம என்ன ஆகிடுவோம், அப்படியே தடுக்கப்பட்டுருவோம். அப்படியே ஒரு இடத்துல என்ன ஆகிடுவோம், ஸ்டாக்னண்ட்டாக நின்றுடுவோம். இப்போ ஸ்வீட்டியோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள், இதை மாதிரி காரியங்கள் வந்தோடனே ஸ்வீட்டியால் என்ன ஆகலை, மூவ் ஆகவே முடியலை. ஆனால் இப்போ பிரைட்டியோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்த்தல கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ்னால் என்னது, ஏசப்பா பிறந்தாங்க. அந்த பிறந்த ஏசப்பா நம்மளோட வாழ்க்கையில் பிறக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில் என்ன ஆகுது சொல்லி பார்க்கலாமா? பாருங்கள் குட்டீஸ், பிரைட்டி தன்னோட வாழ்க்கையில் என்ன பண்ணிக்கிறாங்க, ஏசப்பாவை ஏற்றுக்கிறாங்க. ஏசப்பாவை ஏற்றுட்ட பிரைட்டி அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா?
அவங்க வாழ்க்கையில தோல்வி வந்தாலோ பிரச்சனை வந்தாலோ என்ன நடந்தாலும் பாருங்க பிரைட்டி சந்தோஷமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்க ஸ்டாப் ஆகவே இல்லை பிரச்சனை இருக்கும் போராட்டம் இருக்கும் தோல்விகள் இருக்கும் எல்லா காரியத்தின் மத்தியிலும் பாருங்க வா பிரைட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஜாலியாக சுத்திட்டே இருக்காங்க காரணம் பிரைட்டி யாரை ஏத்துக்கிட்டாங்க ஏசப்பாவை ஏத்துக்கிட்டாங்க குட்டீஸ் பிரைட்டி பாருங்க ஸ்டாப் ஆகவே இல்லை பாருங்க வாழ்க்கையில பாருங்க முன்னேறி போயிட்டே இருக்காங்க அதே போல ஏசப்பா மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்தா போதும் நம்ம எதை குறிச்சு கவலைப்பட மாட்டோம் எந்த தடை வந்தாலும் நம்ம ஸ்டாப் ஆக மாட்டோம் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணிட்டே இருப்போம் ஏசப்பா நம்ம கையை பிடிச்சி கூட்டி போயிட்டே இருப்பாங்க நம்ம பாட்டுக்கு பிரைட்டி மாதிரி என்ன பண்ணிட்டு இருப்போம் ஜாலியா போயிட்டே இருப்போம் பாருங்க குட்டீஸ் பிரைட்டி இன்னும் ஸ்டாப்பே ஆகல போயிட்டே இருக்காங்க பாருங்க அதே போல் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கோங்க ஒரு சின்ன காரியம்தான் நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே கண்ணை மூடி ஏசப்பா நீங்கள் 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில் பிறந்தீங்க நீங்கள் என்னோடய வாழ்க்கையில் வாங்க என்னோடய இதயத்தில் நீங்கள் வாங்க அப்படி சொல்லி நீங்கள் 1 நிமிஷம் ஏசப்பா கூப்பிட்டா போதும் ஏசப்பா வந்து உங்களோட இருதயத்தில் வாசம் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் தந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்து இந்த உலகத்தில் சந்தோஷமாக ஜெயமாக வெற்றியாக வாழ ஏசப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க உதவி செய்வாங்க தேங்க்யூ குட்டீஸ் நெக்ஸ்ட் இன்னொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் ஓகே குட்டீஸ் இந்த 15th எபிசோட்லயும் நீங்க நிறைய காரியங்களை பார்த்துருப்பீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க ஸோ நம்ம இப்போ எண்டுக்குள்ள கடந்து வந்துட்டோம் இந்த எபிசோட்லையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரிக்வஸ்ட் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க கால் பண்ணி நீங்கள் தெரிவிங்க உங்களுக்காக நாங்கள் நிச்சயமாக ப்ரேயர் பண்ணுறோம் அது இல்லாமல் நம்மளுடைய ஆப் மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோ சாங்ஸ் இருக்குது வித் ஆக்ஷன்ஸ் அண்ட் ட்ராக் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த SBS-க்கான சிலபஸ் இருக்குது SSS-க்கான சண்டே ஸ்கூல் சிலபஸ் இருக்குது இது எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அது இல்லாமல் குட்டீஸ் மறக்காமல் இது உங்களுக்கு என்ன காரியம் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லி ஒரு சின்ன வீடியோ எடுத்து எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதை நாங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது இந்த ப்ரோக்ராம் இன்னும் கடந்து செல்ல அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் நல்லா கிறிஸ்மஸ் நீங்கள் எல்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் காட் பிளஸ் யூ நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை எல்லாரையும் சந்திக்கலாம் தேங்க்யூ குட்டீஸ் பாய் பாய்